கேள்வியும் சரியான நான்பாவம் எதுங்க? வலிமையான நான்பாவம். குந்திகிட்ட இவரு கண்ணன் கேட்டு அனுப்புறாரு வரம், இவங்க போயிட்டு கர்ணன் கிட்ட, பெரிய மகன் கர்ணன் கிட்ட கேட்பாரு இல்லையா, இந்த மாதிரி அர்ஜுனன் கிட்ட நீங்க நாகாசுரம் ரெண்டு தடவை. அது வந்து அவர் வந்து அவளுடைய பேராசையை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஞானி என்ன பண்ணுவாருன்னா, அதுவும் வந்து அவர் வந்து பர்பஸுக்கு வந்தவர், ஆன்ம ஞானம் போதிக்க வரல, துவாபர யுகத்துல ஞானம் எல்லாம் போதிக்க வரல, அந்த யுத்தத்தை நடத்தணும்னு பகவத்கீதை உபதேசிச்சாரு. சோ அந்த மாதிரி வந்திருந்திருக்கப்போ அந்தந்த ஈகோவை என்ன பூமி பாரத்தை குறைக்கணும், ஏன்னா துஷ்டர்கள் மலிஞ்சிட்டாங்க. நடுவுலயே அந்த அரக்கு மாளிகை கட்டி ஒரு சதி பண்ணி, அதாவது 12 வருஷம் இது வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாதவாசம்னு பேரு, மறைஞ்சிருந்து வாழுதல், அதாவது வெளிப்பட்ட கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 கல் வச்சு ரோட்ல ஆடுவோம் தெரியுமா, ஆள் தெரிஞ்சுட்டா அவன் மேல பால் பட்டுச்சுன்னா அவன் அவுட்டு, இல்லாட்டி திருப்பி அந்த கட்டணம் வந்து அந்த 7 கல்ல திருப்பி நிக்க வைக்கணும். அவன் இவன் வேற எவனையா தேடி போகும்போது அவன் வந்து இன்னொருத்த வந்து கட்டிடலாம், கட்டிட்டா அவன் இவன் அவுட்டு, இவன் சக்சஸ் ஆகல. அந்த மாதிரி அஞ்ஞாதவாசமா 1 வருஷம் இவன் கண்டுபிடிக்கப்படக்கூடாது. அதனால மாறு வேஷத்துல இருப்பாங்க, அவன் அலியா நடந்து டான்ஸ் சொல்லி கொடுப்பான் இந்த இதுல, இன்னொரு இதுல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அரக்கு மாளிகை கட்டி இவங்களுக்கு சேஃப்டியா இருக்க மாதிரி பண்ணி அதை அப்படியே வச்சு கொளுத்திடுற மாதிரி ஒரு இது கொளுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி விதுரர் வந்து வந்து சொல்லிடுவார், விதுரர் வந்து அவங்க சித்தப்பா வந்து கண்டுபிடிச்சு பாண்டவர்கள்கிட்ட வந்து சொல்லி தப்பிக்க வச்சிருவாரு, சுரங்கம் வெட்டி தப்பிச்சிருவாங்க. அப்ப வந்து பூமாதேவி வந்து கேட்பா கிருஷ்ணரை, இதை விட கிராதகம் என்ன இருக்கு, சரி இவனே வந்து சூதுக்கு கூப்பிட்டான், இவனே பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தான் 12 வருஷம், அதுக்கப்புறம் அஞ்ஞாத வருஷத்துலயும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டான், இது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, வேற பாண்டவர்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா ஆனா அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இது போறாதா இவனை கழுவுல ஏத்துறதுக்கு, நீ ஏன் உன்னே சக்கரா உன்னுடைய சக்கர ஆயுதத்தை யூஸ் பண்ணி இவனை தலை சீவிட கூடாதுன்னு பூமாதேவி வந்து கேட்பான். ஆனா அட்டூழியத்தோட உச்சம்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. அப்ப சொல்லுவாரு, இன்னும் கதையே ஆரம்பிக்கல, இன்டர்வல் கூட வரல, இவன் மொத்தம் மாத்திரம் இல்ல, துரியோதன மொத்தம் மாத்திரம் இல்ல, அவங்க 100 பேர் மாத்திரம் இல்ல, 56 தேசத்து ராஜாக்களும் ரவுடிங்க, எல்லாரும் வரணும், எல்லா ரசம் பண்ணணும், சின்ன ரவுடி, பேட்ட ரவுடி, தெரு ரவுடி, சந்து ரவுடி, கேடி, ஈடி, இன்டர்போல்ல தேடுறவங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல அத்தனை பேர் இருக்கானுங்க, 56 தேசத்து ராஜாக்களும் இப்படிதான் இருக்கானுங்க. நீ என்ன இப்படி அவசரப்படுற, உனக்கு பாரம் போகணுமா, இதுவே பீக்குன்னு நினைச்சிட்ட, இவங்க மெயின் கிடையாது, இந்த 5 பேரை காப்பாத்துறது மெயின் கிடையாது, அந்த 55 பேரை நசுக்கணும், அவனுங்க எல்லாம் ஹிட் அடிச்சு வெளில வர வைக்கணும், கரப்பாம்பூச்சி தேழு பாம்பு எல்லாத்தையும் வெளில வர வைக்கணும் ஒரு அப்படின்னு வர. இது எப்போ அப்பவே, அதுக்கப்புறம் யுத்தம் பிரகடனப்படுத்தின பிறகு தான் அது சொல்ற. அத போல இங்க பாத்தீங்கன்னா ஞானம்ன்றது வந்து அதுக்கு அந்நியமா அஞ்ஞானம் இல்லை, அதுக்கு அஞ்சின்னு அதுக்கு அந்நியமா புத்தி சாதனை இருந்துட முடியாது. அந்த அமாவாசையை எடுத்து கொடுத்த பிறகு கூட காமன் சென்ஸ்லயே பண்ணுவாரு, அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் முன்னாடியே போய் இது பண்ணுவார், தவசம் பண்ணுவார்,